ஸ்ரீராமஜயம் ஸ்ரீ வால்மீகி ராமாயணம் வசனம் கிஷ்கிந்தா காண்டம் பதினொன்றாம் சர்க்கம் மதங்க மகாரிஷி வாலிக்கிட்ட சாபத்தை சுக்ரீவன் ராமருக்கு சொல்லி ராமருடைய பராக்கிரமத்தை பரீட்சித்தல் ஐயனே நீர் கோபம் கொள்வீராகில் அதிதீஷம் உள்ளனவும் மர்மஸ்தானங்களை சிதைக்க வல்லனவும் அக்னி பரப் பணவுமான உம்முடைய பானங்களால் ஊழிக் காலத்து சூரியன் போல் உலகனைத்தையும் எரித்து விடுவீர் ஆயினும் இனி வாலியின் பராக்கிரமத்தையும் பலத்தையும் தைரியத்தையும் நான் சொல்ல கெட்டு பின் செய்யத்தக்கதை செய்யும் அவன் சூரியன் உதிக்கு முன்பு எழுந்திருந்து மேல் கடலிலிருந்து கீழ்கடலுக்கும் தென்கடலிலிருந்து வடகடலுக்கும் சிரமமின்றி தாண்டிச் செல்வான் மலைகளின் உச்சியில் ஏறி அவற்றின் பெரிய கொடு தன் பலத்தினால் பறித்து பந்துபோல் எறிந்து பிடிப்பான் வனத்தில் உள்ள வைரியமேறிய நானாவிதமான மரங்களையெல்லாம் தனது வலி தெரியுமாறு முறித்து தள்ளுவான் கைலாச மலை போன்றவனும் ஆயிரம் யானைகளின் பலம் உள்ளவனும் எருமை உருவமுடையவனுமான துந்துபி என்றோர் அரசுரன் இருந்தான் அந்த கொடியவன் தன் பலத்தின் மிகுதியாலும் தான் பெற்றிருந்த வரத்தின் பெருமையாலும் செருக்குற்று தனது பேருருவத்துடன் ஒரு நாள் நதிகளுக்கெல்லாம் அரசனான சமுத்திரத்தை அடைந்து எனக்கு போர் தருதி என்றான் அதை கேட்ட தர்மாத்மாவாகிய சமுத்திரராஜன் ஊழின் வசத்தனாய் வந்த அசுரனை நோக்கி போரில் வல்லாய் உன்னுடன் அமரியற்ற நான் வல்லேன் அல்லேன் உன்னுடன் யுத்தம் செய்ய வல்லவன் ஒருவன் இன்னான் என்று சொல்கிறேன் கேள் தபோதனர்களுக்கு சிறந்த இருப்பிடமானவனாய் மகேஸ்வரனுக்கு மாமனாய் அநேக அருவிகளையும் அறிவு வீழ்களையும் குகைகளையும் உடையவனாய் இமவான் என்ற பெரிய பர்வதராஜன் ஒருவன் உளன் அவன் உன்னுடன் யுத்தம் செய்து உனக்கு பிரீத்தி உண் உண்டு பண்ண சமர்த்தன் என்றான் அது கேட்டு கடலரசன் தன்னை கண்டு பயம் கொண்டான் என்று அவ்வசுரன் எண்ணிக்கொண்டு வெள்ளி நின்றும் புறப்பட்ட பானம் போல் என்று இமவானை அடைந்து யானைகளைப் போன்ற பெரிய வெண்ணிறமுள்ள கற்பாறைகளை பெயர்த்து தள்ளி கர்ஜித்து நின்றான் அப்பொழுது அழகிய உருவத்தையுடைய வெண்மேகம் போன்ற இமவான் ஒரு சிகரத்தில் தோன்றி அசுரனை பார்த்து தர்ம நெறியில் தவறா தவறாத துந்துபிய நான் தபோதனர்களுக்கு உறைவிடமாய் உள்ளவன் போராடத் தெரியாதவன் ஆதலால் நீர் என்னை வருத்தல் தகாது என்றனன் அதை கேட்ட துந்துபி கோபத்தால் கண்கள் சிவந்து ஐய நீர் பயந்து என்னுடன் போர் புரியாவிடில் யுத்தத்தில் இச்சை கொண்டிருக்கும் என்னோடு சமர் செய்ய வல்லவன் ஒருவனைச் சொல்லும் என்றான் பேசுதலில் வல்ல தர்மாத்மாவாகிய இமவான் இதைக் கேட்டு மனம் மனம் கொதித்து பெரியாய் ஒப்பற்ற அழகினை உடைய கிஷ்கிந்தை மலையிலே மிக்க வனப்பும் வலியுமுடைய இந்திரன் குமாரனான வாலி என்னும் வானரவேந்தன் ஒருவன் உளன் இந்திரனை எதிர்த்த நமுசி போல் அவன் உன்னுடன் போர் புரிய வல்லன் நீ போர் செய்ய விரும்பினாயாகில் சீக்கிரம் அவனிடம் செல்வாயாக அவன் யுத்தம் செய்வதில் சமர்த்தன் வெள்ளற்கரியன் என்றான் அதை கேட்டு துந்துபி கோபத்தோடு வாலியின் தலைநகராகிய கிஷ்கிந்தையை நோக்கி சென்றான் அவன் கூறிய கொம்புகளை உடைய மகா பயங்கரமான எருமையின் உருவத்தோடு மழை காலத்தில் ஆகாசத்தில் இயங்கும் நீருண்ட மேகத்தைப் போல கிஷ்கிந்தையின் கோட்டை வாசலை அடைந்து பூமி அதிரும்படியாக துந்துபி வாத்தியம் போல் முழங்கினான் பின்பு அவன் மதம் கொண்ட யானை போல் கர்வம் கொண்டு பக்கத்திலிருந்த மரங்களை முறித்துத் தள்ளி தரையை குழம்புகளால் கிளைத்து கொம்புகளால் கோட்டை வாயிலை இடித்தான் அப்பொழுது அந்த புறத்திலிருந்த வாலி அந்த சத்தத்தை கேட்டு சகியாது தாராகணங்களுடன் சந்திரன் தோன்றினது போல தன் தேவியருடன் வழிப்பட்டான் அவன் அவ்வசுரனை நோக்கி துந்துபி என்னுடைய நகரத்தின் வாயிலை அடைத்துக்கொண்டு நீ ஏன் இவ்வாறு கத்துகின்றனை நீ என் வலியை அறியாயோ உன்னுடைய பிராணனை காப்பாற்றிக் கொள் என்றான் துந்துபி கண்கள் சிவந்து வாலியை பார்த்து வீர ஸ்திரீகள் முன்னிலையில் வீரவாதம் கூறுவது தக்கதன்று முன் என்னுடன் யுத்தம் செய் பின் உன் பலம் தெரியும் அன்றே நான் இன்றிரவு முழுவதும் என் கோபத்தை அடக்கிக் கொள்ளுகிறேன் நீ பொழுது விடியும் காலையில் உனக்கு இஷ்டமான பொழுது விடியும் காலை வரையில் உனக்கு இஷ்டமான சுகங்களை அனுபவி நீ உன்னுடைய அன்பர்களுக்கும் வானலர்களுக்கும் வேண்டியவற்றைக் கொடுத்து கிஷ்கிந்தை முழுவதையும் நன்றாக சுற்றி பார்த்து பட்டணத்திற்கு தக்க அரசனை ஏற்படுத்தி உன்னுடைய மனைவிமார்களுடன் சுகம் அனுபவித்துவிட்டு வா நான் உன்னுடன் கர்வத்தை அழிக்க வந்திருக்கிறேன் என்றான் கள்ளுண்டனவனையும் ஜாக்கிரதை இல்லாதவனையும் மெலிந்தவனையும் ஆயுதமில்லாதவனையும் போல் காமத்தில் அழைந்தவனையும் கொல்லுபவன் கருச்சிதைந்த பாபத்திற்குள்ளாவான் என்றான் அதைக் கேட்டு வாலி நகைத்து தாரை முதலே மனைவிமார்களை அனுப்பிவிட்டு கொடி கொடியரசனை நோக்கி நீ சண்டைக்கு பயன் பயப்படாதவனாயின் என்னை குடியன் என்று இகழ வேண்டான் நான் செய்யும் காமபானத்தை இச்சண்டைக்கேற்ற என எண்ணிக்கொள் என்று சொல்லிவிட்டு கோபம் கொண்டு தன்னுடைய பிதாவான இந்திரன் கொடுத்த காஞ்சன எடுத்து அணிந்து கொண்டு யுத்தத்திற்கு ஆயத்தமாகி கர்ஜனை செய்து கொண்டு மலை போன்ற துந்துபியை இரு கொம்புகளையும் பற்றி தூக்கி பூமியில் அறைந்தான் அரையறைய துந்துபியின் காதுகளின் வழியாக இரத்தத்தை பெருக்கிற்று இருவரும் ஒருவர் வெல்ல வேண்டும் என்னும் கருத்தினராய் பெரும் போர் செய்தார்கள் இந்திரன் போன்ற வலியுடைய வாலி முட்டிகளாலும் முழந்தாட்களாலும் கால்களாலும் கற்களாலும் மரங்களாலும் போர் புரிந்தான் இவ்வாறு யுத்தம் நடக்கையில் அசுரன் வலி மிகவும் குன்ற இந்திரகுமாரன் வலி விருத்தியடைந்தது சௌரியமும் தைரியமும் இழந்து நின்ற துந்துபியை வாலி தூக்கி சுழற்றி உயிர் போகும்படி தரையில் அடைத்தான் அப்பொழுது அவன் காதுகளிலிருந்து உதிரம் பெருகி வழியே கீழே விழுந்து உயிர் துறந்தான் பின்பு பலவானாகிய வாலி தன் கைகளால் அவ்வசுரனுடைய உயிரற்ற உடலை எடுத்து வெகுவேகமாய் ஒரு யோசனை தூரம் சுழற்றி எறிந்தான் எரிந்தபோது அதன் வாயிலிருந்த இரத்த துணிகள் சிந்தி காற்றினால் அடிக்கப்பட்டு மதங்கமா முனிவரின் ஆசிரமத்தில் தெரித்தன இரத்த துளிகளைக் கண்டு முனிபுங்கவர் கோபம் கொண்டு இங்கு ரத்தம் சிந்தினவன் யார் திடீரென்று என்மேல் இரத்தத்தை சிந்திய தீத்தொழில் செய்த அறிவில் யார் என்று யோசித்து கொண்டு வெளியே வந்து பார்த்து மலை போன்ற பெரிய உயிரற்ற எருமை ஒன்று அங்கு விழுந்திருக்க கண்டார் உடனே தனது தபோ மகிமையால் அது செய்தவன் ஒரு வானரன் என்றறிந்து என்னுடைய ஆசிரமத்தின் தூய்மையை இரத்தம் சிந்தி கெடுத்தவன் இவ்வனத்துள் நுழைய பெறானா பெறானாக நுழைவானேயாகில் நாசமுறக்கடவன் இந்த உடலை எரிந்து இந்த மரங்களை முறித்து விட்டவன் இந்த ஆசிரமத்தைச் சுற்றி ஒரு யோசனை தூரத்திற்குள் வருவானாயின் உயிரிழக்க கடவன் அன்றியும் அவனுடைய மந்திரிமார் முதலியோர் இவ்வனத்துக்குள் வருவாராயின் அவர்களும் உயிரிழக்க கடவர் அவர்கள் இதை அறிந்து தங்களுக்கு இஷ்டமான இடம் செல்வார்களாக இனிமேல் அவர்களில் அவர்கள் இருந்தால் அவர்களை சவித்து விடுவேன் இவ்வனத்தை நான் பிரதி தினமும் என்னுடைய குழந்தை போல் பரிபாலித்து வருகிறேன் ஆயினும் வானரர்கள் இம்மரங்களை இலை தளிர் பழம் வேர் முதலியவற்றை நாசம் செய்து விடுகின்றனர் அவர்கள் குற்றத்தை இன்று பொறுக்கின்றேன் நாளைக்கு யாவராயினும் இங்கு இங்கிருப்பார்களில் அவர்களை அநேகமா அநேகமாயிரம் வருஷம் கல்லாக போகுமாறு சபித்து விடுவேன் என்று கூறினார் இவ்வாறு அவரிட்ட சாபத்தை அங்கிருந்த வானரர்கள் கேட்டு பயந்து புறப்பட்டு போயினார்கள் அவர்களை கண்ட வாலி மதங்க வனத்தில் வசிக்கும் நீவி என்னிடம் வந்த காரணம் யாது நீங்கள் அனைவரும் க்ஷேமா என்று கேட்டான் அவர்கள் வாலிக்கு மதங்க மகரிஷி இட்ட சாபத்தை தெரிவித்தார்கள் அதை கேட்ட வாலி அம்மக்சி நாடி சென்று கைகூப்பி வணங்கி தன் பிழையை பொறுத்தருள வேண்டுமென்று என்று நின்றான் மகரிஷி அவனை சிறிதும் கவனியாது தனது ஆசிரமத்திற்கு புகுந்தார் வாஸ் வாலி நாசமடைந்தான் அன்று முதல் அவன் இந்த ரிஷமுக பருவதத்தை பயந்து கண்ணெடுத்தும் பறப்பதும் இல்லை ஆகையால் அவன் இங்கு ஒரு காலம் பிரவேசியான் என்று நான் நன்றாயறிந்து என் மந்திரிமார்களுடன் கவலையற்றி இவ்விடத்தில் வசிக்கின்றேன் இதோ காணப்படுகின்றதே இதுதான் துந்துமையின் எலும்பு பர்வதம் போன்ற அவனது சரீரத்தை வாலி தன்னுடைய வலியின் செருக்கால் சுழற்றி எறிந்தான் இதோ நிற்கும் இவ்வேழு ஆச்சா மரங்களையும் வாலி தனது பலத்தால் ஒரே காலத்தில் ஒரு இளையே ஒரு இலையேனும் இல்லாமல் போகுமாறு செய்யவல்லன் வாலியின் பராக்கிரமம் இவ்வகைத்து ஐயா நீர் எவ்வாறு அப்படிப்பட்ட வாலியை போரில் கொள்வீர் என்று சுக்ரீவன் வினவினான் அது கேட்டு லக்ஷ்மணர் புன்னகை செய்து ஐயா எந்த காரியம் செய்தால் ராமர் வாலியை வலை செய்து வ வதை செய்து வல்லவர் வதை செய்ய வல்லவர் என்று கொள்வீர் என்று கேட்க சுக்ரீவன் ஐய இவ்வேழு ஆச்சாமரங்களையும் முன் வாலி ஏக காலத்தில் துளைத்திருக்கின்றான் தனித்தனியாகவும் துளைத்திருக்கின்றான் ராமரின் இம்மரங்களில் ஒன்றை ஒரு பானத்தால் பிளந்தெறிவாராயில் வாலியில் வாலியால் கொல்லப்பட்ட அசுரனுடைய வெறும்பை அவர் தமது ஒற்றை காலால் எத்தி இருநூறு அம்புதூரம் எரிவாராயில் வாலி மாண்டதாக எண்ணுவேன் என்றான் இவ்வாறு சொல்லி பின்னும் சற்று ஆலோசித்து சிவந்த உடைய ராமரை நோக்கி வாலி வெகு சூரன் சூரர்களையால் சூரர்களால் அனைவரையும் கொல்லவல்லன் பலத்தினாலும் அண்மையினாலும் பிரசித்தி பெற்றவன் போரில் ஒரு நாளும் தோல்வி அடையாதவன் தேவர்களாலும் செயற்கரைய காரியங்களை செய்ய வல்லவன் இவை அனைத்தையும் மனதில் கொண்டு பயந்தே நான் இந்த ரிஷிமுக பருவதத்தில் வந்து சேர்ந்தேன் வாலியை போர் புரிந்து வெல்லுவது முடியாத காரியம் என்று எண்ணியே நான் இவ்விடத்தில் விட்டகலாமல் இருக்கிறேன் இவற்றால் மனம் கலங்கி உற்ற துணைவர்களான அனுமான் முதலியவர்களோடு நான் இவ்வனத்தில் திரிகின்றேன் நண்பர்களிடத்தில் அன்பு பாராட்டும் புருஷோத்தம இமவானைப் போல் உம்மை புகழடைந்தேன் மகாபலசாலியும் கொடியவனுமாயுள்ள என் தமையனுடைய ஆற்றலை அறிந்துள்ளேன் யுத்த முனையில் உம்முடைய வீரத்தன்மையை நான் கண்டிலேன் நான் உம்மை அவனுடன் ஒப்பிடவும் இல்லை அவமதிக்கவும் இல்லை அன்றி பயமுறுத்த கருதவும் இல்லை அவனுடைய பயங்கரமான செய்கைகளை நினைக்க என் உடல் நடுங்குகின்றது ராகவ உம்முடைய வார்த்தையையும் தோற்றம் தோற் வார்த்தையும் தோற்றமும் பொறுமையும் உம்முடைய வீரத்துக்கு சான்று பகர்கின்றன அவை உண்மையாய் நீரு பூத்த நெருப்பு போலும் உம்முடைய பேராண்மையை குறிப்பிடுகின்றன என்று சொன்னான் இவ்வாறு சுக்ரீவன் சொன்னதை ராமர் கேட்டு முருவளித்து வானரவேந்தனை பார்த்து என்னுடைய ஆண்மையில் உமக்கு சந்தேகம் இருக்குமாகில் அதை இப்பொழுதே தீர்த்து விடுகிறேன் என்று சொல்லி துந்துமையின் தசைக்கழி முழு எலும்பை தனது கால் பெருவிரலால் விளையாட்டு போல பத்து யோசனை கப்பால் எற்றிவிட்டார் இவ்வாறு அவ்வசுரனுடைய என்பு எற்றுண்டதை கண்ட சுக்ரீவன் லக்ஷ்மணர் முதலியோர் முன்னிலையில் ராமரை நோக்கி நண்ப இந்த உடலை முன் சதை பற்றி ஈரமாக இருந்தபொழுது என் தமையன் எரிந்தான் இப்போது அது தசை கழிந்து புல்லை போன்று லேசாக இருக்கின்றது அப்போது அவன் யுத்தம் செய்து களைத்தும் கள்ளுண்டு மயங்கியும் இருந்தான் நீர் இப்பொழுது நல்லறிவுடன் இருக்கிறீர் ஆகையால் இதை கொண்டு உங்கள் இருவருள் வல்லான் இன்னார் என்று அறியக்கூடவில்லை ஈரமுள்ளதற்கும் உலர்ந்ததற்கும் மிகவும் வித்தியாசம் உள்ளதென்றோ ஆகையால் என் ஐயம் நீங்கவில்லை நீர் மரங்களில் ஒன்றை தொலைப்பீராயில் உம்முடைய பலம் இவ்வளவென்பது என்பதை அறிந்து கொள்வேன் யானை துதிக்கை போன்ற உமது வில்லை நானேற்றி கர்ணபரியந்தம் வாங்கி இந்த பெரிய பானத்தை ஈயும் இது வாச்சாமரத்தை தடையற துளைத்துவிடும் இனி இதை பற்றி யோசிக்க வேண்டாம் என்னிடத்தில் அன்பு கூர்ந்து எனக்கு நிச்சயம் உண்டாகுமாறு செய்ய வேண்டுவதை செய்யும் ஒளியுள்ள உள்ள பொருள்களுள் ஆதித்தன் போலவும் மலைகளுள் ராம் இமவான் போலவும் மிருகங்களுள் சிங்கம் போலவும் நீர் மானுடருக்கு வலியால் சிறந்தவர் என்று சொன்னான் இத்துடன் ஸ்ரீ வால்மீகி ராமாயணம் கிஷ்கிந்தா காண்டம் பதினொன்றாம் சர்க்கம் நிறைவு பெற்றது ஸ்ரீராம ராம 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 ராம